ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஆட்டம் பேலட்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த கள்ளநோட்டை அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. அப்போ ஜென்ன மீட் பண்றாங்க. டேய், நீங்க என்னடா பண்ற? உன்னோட அம்மா அப்பா உன்ன வீட்டுல போட்டி வச்சிருப்பாங்கல்ல நான் நினைச்சேன்னு. அதுக்கு சென்னும் அவங்களுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல போட்டி வச்சுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் என்னை விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வரேன். யா அம்மா அப்பாவை சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் ஒரு கடையில போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜென் நீ எதுக்காக வெளியில வந்தன்னு கேட்கும் போது ஹீரோயின் அந்த பேக்கான சில்வர் பாண்ட் இருக்கும்ல அதை காமிச்சு, என்னோட வீட்டுல இருந்து $3000 இந்த சில்வர் பாண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை மட்டும் நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் சில்வர் பாண்டுக்கு மாத்தல அப்படின்னா 3 நாளில கவர்மெண்ட் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் காசு இருக்காது. அதனால கண்டிப்பா இத நிறைய காசு புழங்கக்கூடிய இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த இடம் இங்க இருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும்னு. ஆனா ஜென்னுக்கு ஒரு ஐடியா கூட இருக்காதா? அதனால நம்ம ஹீரோயின் வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சூதாட்ட கூடிய கிளப்ப காமிக்கிறாங்க. பாரு, இங்கதான் கண்டிப்பா சில்வர் பாண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு ஜென்னும் அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ற, வா உள்ள போகலாம்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் லூசு, இப்போ உள்ள போனா நம்ம மாட்டிப்போம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய தலைவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வா போகலாம் அப்படின்னு ஒரு கடைக்காரங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் காயின்ஸ் கொடுத்துட்டு கேக்குறாங்க. இங்க கிளப் இருக்குல்ல, இந்த கிளப்புக்கு வரவங்க யாரையாவது ஒரு ஆளு உங்களுக்கு தெரியுமானு. அதுக்கு அந்த கடைக்காரங்களும் வெளியிலே ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் அங்க ரெகுலரா போவான், அவனை வேணா கூப்பிட்டு பேசி பாருங்களேன் அப்படின்னு. உடனே ஹீரோயினும் அந்த கிளப்புக்கு வெளியில இருந்தாங்கல்ல அவனை கூப்பிட்டு பேசுறாங்க. அவன் கிட்ட இந்த சூதாடுறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எங்க வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா சூதாடுறதுக்கு தேவையானது பேப்பர்ஸ் மட்டும்தான். சில்வர் பாண்ட கொடுத்துட்டு அந்த பேப்பர்ஸ் வாங்குவாங்க. சோ அதுதான் கேக்குறாங்களா? அந்த ஆளு அந்த இடத்தை காமிச்சு கொடுக்குறாங்க. அப்புறமா பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்களா? நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எதுக்காக சூதாடுறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டெய்லி 2 கப்புக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் நான் ஃப்ரீயா அந்த கடைக்காரங்க கிட்ட கொடுக்க சொல்றேன். நீங்க எத்தனை நாள் வேணாலும் அங்க வந்து குடிக்கலாம். ஆனா பிளீஸ் சூதாடுறத மட்டும் ஸ்டாப் பண்ணுங்களேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருப்பாங்க. சூதாடியாவது காசு எப்படியாவது வின் பண்ண முடிஞ்சதுன்னா வின் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதான் அவரோட ஒரே ஒரு எண்ணமா இருந்திருக்கும். ஹீரோயின் இதை சொன்னோடனே அந்த ஆளு திருந்திடுறாங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு. ஏன்னா முத முதல்ல அந்த ஆளை கேர் பண்றது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினும் இப்ப சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு கடைக்குள்ள போறாங்க. கடையில இருக்கவங்க கிட்ட சில்வர் பாண்டை காமிச்சு இதுக்கு எவ்வளவு நீங்க பேப்பர்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு கேக்குறாங்களா. ஆனா அந்த கடைக்காரங்க சில்வர் பாண்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, அது ஃபேக் அப்படின்னு. அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோயினும் ஓவரா சீன் போடுறாங்க, எங்களுக்கு சூதாடுறது முத தடவை கிடையாது, இது எங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயம், அதனால கொடுங்களே அப்படின்னு. அந்த ஆளும் நீ ரொம்ப ஓவரா கெஞ்சி கேக்குற, அதனால வா நான் உனக்கு தனியா போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ரூம்குள்ள அடைச்சு அடியாட்களை வச்சிருக்காங்க. ஹீரோயினும் டே என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆள் சொல்றாங்க, நீ யாரு என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு ஃபேக்கான போலியான சில்வர் பாண்டை கொண்டு வந்து வச்சுட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க, அதனால உன்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு. நம்ம ஹீரோயினுக்கு சம பயம் வந்துடுது. ஜென் சொல்றாங்க, நான் யாரும் தெரிஞ்சதுன்னா நீங்க எங்களை தொடவே மாட்டீங்கன்னு. அதுக்கு அந்த ஆளும் நீ எவன்டா அப்படின்னு கேக்குறாங்களா. ஜென் உடனே அவங்களோட பெண்டண்டை எடுத்து காமிக்கிறாங்க, நான் டியோக் ஃபேமிலியில உள்ளவன் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு ஜர்க் ஆயிடுது. அதனால சேஃபா நம்ம ஹீரோயினையும் ஜென்னையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு எனக்கு இந்த ஃபேக் பாண்ட பத்தி எல்லாம் ரொம்ப அதிகமா தெரியாது, ஆனா இதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஹீரோயினும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற ஆளுக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு நாங்க நம்பணுமா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு. அந்த ஆளும் சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு ஆளோட இடத்தை காமிச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அந்த ஆளோட இடத்துக்குள்ளாடி மெதுவா புகுறாங்க. அதுல நிறைய கல்லு வச்சிருப்பாங்களா, அதுல ஒரு கல்லை ஹீரோயின் எடுத்துட்டு மெதுவா கதவை திறந்து உள்ள போறாங்களா.
அங்க நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயின பிடிச்சு அப்படியே இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின கையில வச்சிருக்க கல்லெடுத்து மண்டை பழக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்புறம் அத ரெண்டு பேரும் நீயா நீயா அப்படின்னு பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏண்டி நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜென் தான். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி க்வெஸ்சன் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ரெண்டு பேருக்குமே புரியுது, இந்த ஃபேக் நோட்டை அச்சடிக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு. அந்த நேரத்துல வெளியில ஒரு ஆள் நடந்து வர சத்தம் கேக்குதா, அதனால எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் ஒரிஜினல் கொள்ளக்காரன் வர போறான், அதனால அப்படியே பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ உள்ள வரவே வந்துட்டு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை பாக்குறான். அதுல ஒரு கல்லு மிஸ் ஆன உடனே மெதுவா யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறான். நம்ம ஹீரோ இங்க இருந்து அதுல இருந்து கல்ல நீ எடுத்தியான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமா, யாராவது என்ன அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நான் யூஸ் பண்ணலாம் தான் அந்த கல் எடுத்தேன்னு ஹீரோவும் அடிப்பாவே சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கொள்ளக்காரன் தப்பிச்சு போக ட்ரை பண்றானா. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவனை போய் பிடின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் துரத்தி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் சென்னும் கிளம்ப போறாங்களா, ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு இங்கே இருங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தாதீங்க அப்படின்னு பின்னாடி அந்த ஆளை துரத்திட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் சென்னும் சும்மா இருப்பாங்களா, பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கடத்தல்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய வீட்டு வழியா நடந்து போறான். அப்போ ஒரு கிழமை எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, கவர்மெண்ட்ல இருந்து இவங்க வந்திருக்காங்க, நம்மளோட வீட இடிக்க போறாங்க அப்படின்னு. அதனால எல்லா ஆட்கள்மார்களும் நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் சுத்தி வளைச்சுறாங்க. எங்களோட வீட்டை நாங்க காலி பண்ண மாட்டோம், கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோங்க, திரும்பி போங்க திரும்பி போங்க அப்படின்னு. அந்த கேப்ல அந்த கொள்ளக்கார தப்பிச்சு போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை மட்டும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயின் அதே நேரத்துல வந்துடுறாங்களா, அதனால இவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்றதுக்காக இங்க காசு இருக்கு, யாருக்கெல்லாம் காசு வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துப்போங்க அப்படின்னு அள்ளி வீசுறாங்க. உடனே ஹீரோ சுத்தி நின்னவங்க எல்லாருமே இந்த காசு எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்களா. ஹீரோயினும் சிக்னல் கொடுக்கறாங்க. ஹீரோ மறுபடியும் அந்த கொள்ளக்காரனை துரத்தி போடுறாங்க. அந்த கொள்ளக்காரன் என்ன பண்றானா, ஒரு சின்ன பையன் அந்த பக்கமா போறானா, அவனை பிடிச்சு டேய் நீங்க வந்த அப்படின்னா இவனை நான் கொன்று வேண்டினு மிரட்டுறாங்க. அந்த நேரத்துல பார்த்து நம்ம ஹீரோயினும் சென்னும் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க. ஹீரோ இப்ப கையில வச்சிருந்த கத்திய கீழ போட்டுட்டு அது சின்ன பையன், உனக்கு ஒரு பையன் இருந்ததுன்னா அந்த பையனோட வயசு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்ச கொடுத்துக்கிட்டே கையில ஒரு ராட வச்சு அதை அப்படியே அவன் மேல தூக்கி போடுறாங்க. அது அந்த கொள்ளக்காரனோட கையில பட்டுடுது. அவன் அந்த சின்ன பையனை ரிலீஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம கொள்ளக்காரனை அடிச்சு அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அந்த கொள்ளக்காரனும் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயினும் சென்னும் வந்துட்டு கேக்குறாங்க, நீ எதுக்காக அவனோட மேல அந்த கத்தியை தூக்கி வீசின, ஒருவேளை அது அவனோட கழுத்துல கட் பண்ணி இருந்துச்சுன்னா அவன் செத்தே போயிருப்பான்லன்னு. ஹீரோ சொல்றாங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நான் ரொம்ப அழகா அந்த கத்தி வீசுவேன், என்னோட எய்ம் எப்பவுமே மாறி போகாதுன்னு. ஹீரோயினும் ஒருவேளை மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அப்ப வந்துடுறாங்களா. ஹீரோ சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்னால நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு. ஹீரோயினும் சென்னும், முடியாது முடியாது, நாங்களும் தான் அவனை பிடிக்கிறதுக்காக வந்தோம், அதனால அவன் கிட்ட நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துவோம்னு. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காம அவனோட கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் ஜென் கிட்ட சொல்றாங்க, நம்மளும் இவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது மேல இருந்து நிறைய பேர் அம்பு வச்சுட்டு நம்ம ஹீரோ மேல அம்பு விட்டுட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே குறி வைக்க கூடியது அந்த கொள்ளக்காரனுக்கு தான், அதனால நம்ம ஹீரோயின் அந்த கொள்ளக்காரனை எப்படியாவது காப்பாத்தணும் ட்ரை பண்றாங்களா. ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜென் எல்லாருமே ஹீரோயினை திட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த கொள்ளக்காரனை இங்க வா வா, அந்த பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாராவது ஒன்னு கொலை பண்ணிடுவாங்க, இந்த பக்கம் வாவான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கத்திய வச்சு கரெக்டா அந்த கொள்ளக்காரனை கொலை பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லாருமே வந்து கொள்ளக்காரனை பார்த்துட்டு சொல்றாங்க, இவனுக்கு தான் குறி வச்சிருக்காங்க, நம்மளை யாரும் கொலை பண்ண வரல, அதனாலதான் அவனை கொண்ட உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் இப்ப என்ன பண்றது, இருந்த ஒரு எவிடன்ஸுமே போயிடுச்சு, இனி நம்ம கிட்ட என்னதான் எவிடன்ஸ் இருக்குன்னு. ஹீரோ சொல்றாங்க, உங்களாலதான் எல்லாமே ஆச்சு, நான் இவனுக்கு எவ்வளவு அழகா ட்ராப் வச்சிருந்தேன் தெரியுமா, கரெக்டா அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன குழப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாங்களும் தான் அவனை பிடிக்கிறதுக்காக வந்தோம், நீங்க இல்ல அப்படின்னா நாங்களும் அவனை பிடிச்சிருப்போன்னு. ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இவனை யார் கொலை பண்ண வந்தாங்களோ அவனை நான் பார்த்தேன், அதனால என்னால உங்களை அவனுக்கு அடையாளம் காட்ட முடியும்னு. நம்ம ஹீரோவும், நீ ரொம்ப ஓவரா பேசுற, ஆக்சுவலி எங்களை நீ வந்துட்டு டைவர்ட் பண்ணதுக்காக ஒன்னு நான் அரெஸ்ட் பண்றேன்னு ஹீரோயினையும் சென்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்றான், அவனோட வேலையில நம்ம எங்க இடையில
மாதிரி இருக்குது. ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தா எல்லா குற்றவாளிகளையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்களா, நம்ம ஹீரோயினும் ஜென்னும் பயந்தே போயிடுறாங்க. இப்போ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கொண்டு போயிட்டு இவங்கள போடுறாங்க. நம்ம ஜென் கேக்குறாங்க, இது மனுஷங்களை அடைக்கிற கூட, இது மிருகங்களுக்கானது மாதிரி இருக்குன்னு. ஆனா ஹீரோ உள்ள போங்கடா அப்படின்னு உள்ள தள்ளி கதவை அடைச்சிடுறாங்களா. ஹீரோயினால நிக்க கூட முடியாது, அதனால ஜென்னும் உட்கார அப்படின்னு உட்கார்ந்துக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவானா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜென்ன, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒண்ணும் அந்த மாதிரிப்பட்ட பையன் கிடையாது, அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான பையன், பொண்ணுங்க அழுது அவனுக்கு பிடிக்கவே செய்யாது, உடனே இறக்கப்படுவானு. நம்ம ஹீரோயின் ஆமாமா 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தான்னு சொல்றாங்க. ஜென்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேக்க ஹீரோயினும், இல்ல இல்ல சும்மா ஒரு கெஸ் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ஜென்னு, ஆமாமா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சாஃப்டா தான் நடந்துப்பான், ஆனா இந்த வேலையில எல்லார்கிட்டயும் சாஃப்டா நடந்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மளவே டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும், நிஜமாவே அவன் ரொம்ப சாஃப்டான பையன் தானா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அதே இடத்து சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்களா. அப்ப இவங்க காப்பாத்துனாங்கல்ல அந்த சின்ன பையன் வந்துட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில இருந்து ஒரு உடன் டோக்கன் எடுத்து கொடுக்கறாங்க. அதை பார்த்தோடனே நம்ம ஹீரோ, இது எப்படி உனக்கு கிடைச்சது, இது யாரோடதுன்னு கேட்க அந்த பையன் சொல்றான், ஒரு தாத்தா இருந்தாங்கல்ல கத்தி கத்தி கூச்சல் போட்டாங்களே, அந்த தாத்தா எப்பவுமே இந்த உடன் பிளேட்டை தான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, அதை நான் ஒரு நாள் கவனிச்சேன், அதனால அதை அப்படியே திருடிட்டு வந்து இங்க வச்சிருந்தேன், இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன்னு. நம்ம ஹீரோவும், தேங்க்யூ அப்படின்னா இதுக்கு நான் உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பையனும், வேண்டாம் வேண்டாம், இது நீங்க என்ன காப்பாத்துனீங்களா அதுக்கான கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமா இருக்குது. இப்போ அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இது வெறும் மரக்கட்டை மாதிரி தானே இருக்குன்னு. நம்ம ஹீரோ உடனே, நீ வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோவும், ஆமா வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி மூளையை யூஸ் பண்ணேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஆபீஸ்க்குள்ள வந்தா அங்க ஹீரோயினோட தங்கச்சி நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ற போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அதுக்கு அவங்க தங்கச்சி, ஒரு முக்கியமான விஷயம், என் அக்கா காணாம போயிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி, ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும், என்னடா இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான் அப்படின்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும், அவ எங்க போயிருப்பா, இங்க எங்கதான் சுத்திட்டு தெரியவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட தங்கச்சியும், இல்ல இல்ல அவ கோபப்பட்டுதான் வீட்டை விட்டு போயிட்டா, அவளை தயவு செஞ்சு நீங்க கண்டுபிடிங்களே, அவ இந்த ஃபேக் நோட்டை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வெளியில போயிருப்பா, வீட்டுல எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், அவளை பத்தி நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு கேக்க ஹீரோயினோட தங்கச்சியும், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அக்கா அவதான், அது மட்டும் இல்லாம அவ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்குமே நான் தான் காரணம், அதனால அவளை தயவு செஞ்சு கண்டுபிடிங்களேன்னு. அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு லைட்டா சீக்கிரம் மாதிரி பண்றாங்களா. நம்ம ஹீரோவும், டேய் போயிட்டு இவளுக்கு காஃபி கொண்டு வாடா போடா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேரா போயிட்டு நம்ம ஹீரோயின் ஜெயில இருப்பாங்கல்ல ஒரு கூண்டுக்குள்ள, அதுக்குள்ளதான் போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும், என்ன இப்ப டார்ச்சல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நீ வந்திருக்கியான்னு கேட்க அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணு வரல, ஆக்சுவலி ஹீரோ உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்க பிடிச்சு போட்டிருக்கான், நீங்க அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோயினும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, இப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட, நீ எதுக்காக உன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும் போது ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்க, ஏன்னா என்னாலதான் அவளை வீட்டுல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா, ஆனா கண்டிப்பா அவன் அந்த ஃபேக் நோட்டை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருப்பா, அவ டேஞ்சர்ல எதுலையாவது மாட்டிப்பாளோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கா அவதான், அவளுக்கும் எனக்கும் எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுக்காக அவ என்னோட அக்கா இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு ரொம்ப சாஃப்டா பேசுறாங்களா. ஹீரோவும், நீ சாஃப்டா பேசுறா, அவ அரகண்டா இருக்கா, என்னால நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு நம்பவே முடியலன்னு. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சியும், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, அவளை கண்டுபிடிச்சு அவளையும் உங்களோட இன்ட்ராகேஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும், சரி ஓகே அப்படின்னா நான் அவளை கண்டுபிடிக்கிறேன், ஆனா 3 நாளைக்கு அவ வீட்டுக்கு திரும்பி வரமாட்டா, 3 நாளையில நாங்க எப்படியாவது இந்த கேஸ சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவ வீட்டுக்கு வருவா, உனக்கு பரவாயில்லையான்னு. ஹீரோட தங்கச்சியும், ஓகே நான் வீட்டுல அப்பா கிட்ட எப்படியாவது பேசுறேன், ஆனா பிளீஸ் அவ சேஃப்டியா இருக்கா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேருமே கொலைக்காரனோட பேச பாத்துட்டீங்களா, அதனால அவங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க, உங்களோட ஃபேமிலிக்குமே ப்ராப்ளம் வந்துடும், அதனாலதான் ஹீரோ
உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க நீங்க இருக்கும் போது உங்களுக்கும் ப்ராப்ளம் வராது, உங்களோட ஃபேமிலிக்கும் ப்ராப்ளம் வராதுன்னு நம்ம ஹீரோயினும் ஓ ஹீரோ அந்த மாதிரி யோசிச்சிருக்கானா அப்படின்னா அவன் நல்லவன் தானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட தலையை பிடிச்சு உன்னை நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமான்னு உடனே அவங்க ஃப்ரெண்டும் பிளீஸ் பிளீஸ் விட்டுடு 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 அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கதவை திறக்க சொல்றாங்களா, ஹீரோயினை மட்டும் வெளியில கூப்பிடுறாங்க. ஜென் கேக்குறாங்க ஏண்டா நான் வெளியில வரேண்டாமான்னு. அதுக்கு ஹீரோவும் நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே கட, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினால மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும், ஜென் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜென் இது வரைக்கும் உருப்படியா ஒரு விஷயத்தை கூட கண்டுபிடிச்சது கிடையாது, அதனாலதான் ஹீரோயினை மட்டும் தனியா கூறிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போனதுக்கு அப்புறமா அவங்க தங்கச்சி எப்படி பேசினாங்களோ பொறுமையா அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இவளுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா இல்லைனா இவக்குள்ள ஆவி புகுந்துடுச்சா, இவ எப்படி நல்ல விதமா பேச ஆரம்பிச்சான்னு நம்ம ஹீரோயினும் நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க கேஸ்ல சால்வ் பண்ற விதமே ரொம்ப நல்லா இருக்கு, நான் உங்க கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், கண்டிப்பா என்னால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், அப்படி குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிச்சு என்னோட ஃபேமிலியோட ட்ராஜடியான நிலைமையை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு காலா காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை சுத்தி வந்து பார்த்துட்டு அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் அவங்களோட நார்மல் டோனுக்கு மாறிடுறாங்க. என் தங்கச்சி இங்க வந்தாளா, அவகிட்ட என்னடா நீ பேசுன, அவகிட்ட இருந்து தள்ளியே இரு இல்லைன்னா நான் உன கொலை பண்ணிடுவேன்னு. நம்ம ஹீரோவும் இதுதான் ஒரிஜினல் ஹீரோயின், இதுக்கு முன்னாடி என்ன நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஆமடா நடிக்க தான் செஞ்சேன், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, ஒன்னு நான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த இந்த டோக்கன் மட்டும் எனக்கு கிடைச்சது, இதை வச்சு நீ என்ன கெஸ் பண்ற சொல்லு பார்க்கலான்னு. நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து பார்த்துட்டு இது வெறும் உட்டன் டோக்கன் மாதிரி தானே இருக்கு, இதுல இருக்க ஃப்ளவரை பார்த்தா எதுவும் ஸ்பெஷலா தெரியலையே அப்படின்னு ஹீரோவும் ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சுத்தி முத்தி பார்த்துட்டு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, ஒருவேளை இது யாராவது ஒரு ஆள் அவனுக்கு கொடுத்ததா இருக்குமோ, அதனாலதான் அவன் இதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்திருப்பானா இருக்கும், கண்டிப்பா இது அவங்களதான் ரெப்ரசென்ட் பண்ணணும், கண்டிப்பா அது ஒரு பொண்ணா தான் இருக்கணும், ஏன்னா ஃப்ளவரோட படம் இருக்கே, ஒருவேளை இந்த ஃப்ளவரோட படத்துல இருக்கக்கூடியது அந்த பொண்ணோட நேம் ரெப்ரசென்ட் பண்ணாலும் பண்ணலான்னு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறேன், இதை வச்சு உன்னால வேற என்னெல்லாம் சொல்ல முடியும்னு நம்ம ஹீரோயினும் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா எந்த க்ளூவும் கிடைச்ச மாதிரி தெரியலையா. ஹீரோ கேக்குறாங்க இதை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. ஹீரோயினும் இதை எந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் இது எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்றத என்னால சொல்ல முடியும், இது பிராத்தல் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல உள்ள பொண்ணுங்க யூஸ் பண்றது அப்படின்னு. நம்ம ஹீரோவும் நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, ஆனா உனக்கு எப்படி இது அந்த இடத்துல உள்ளதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களா. நம்ம ஹீரோயினும் எனக்கு தெரியும் தெரியும், ஆனா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு பிராத்தல் பண்ற இடத்துலயுமா போயிட்டு இது யாரோடது அப்படின்னு நம்ம கேட்டு ட்ரை பண்ணலாமான்னு ஹீரோ சொல்றாங்க. மூணு நாள் தான் இருக்கு, மூணு நாளையில எப்படி நம்மளால ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு விசாரிக்க முடியும்னு. ஹீரோயினும் ஆமா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல தானே பிராத்தல் நடத்துவாங்கன்னு. ஹீரோவும் நீ எப்படி நினைச்சிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே நிறைய இடத்துல நடக்கும், அதனால அதெல்லாத்தையும் நம்மளால கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு நிறைய ஃபைல்ஸை தூக்கிட்டு வராங்களா. ஹீரோயினும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கவர்மெண்டோட சீல் வச்சது, கவர்மெண்ட் சீல் இல்லாமல் நடக்கிற எல்லா பிராத்தலோட கேஸ் ஃபைல்ஸும் இங்கே இருக்கு, அதுவும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணதோட இங்கே இருக்குன்னு. ஹீரோயினும் அப்படின்னா முதலே நீ எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிட்டியா, அப்போ எதுக்காக என்ன இவ்வளோ நேரம் போட்டு இது என்னதுன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு. அதுக்கு ஹீரோவும் நீ முட்டாளா இல்லையா அப்படின்னா நான் செக் பண்ண வேண்டாமா, என் கூட வேலை பார்க்குறவங்க முட்டாளா இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்னு. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் டேய் அப்படின்னா நான் முட்டாளாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்பலாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னடா இவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு இனி ஹீரோ பையன் மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அப்ப செம காமெடி எல்லாம் நடக்கும். சோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து இனி வேலை பார்க்க போறாங்க, அப்ப காமெடி அண்ட் சண்டை போடுறது எல்லாமே செமையா இருக்கும்ல. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.